வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான செய்தி, 10 ரூபாய் நாணயங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய ரிசர்வ் வங்கி கடந்த 2009 பத்து ரூபாய் நாணயங்களை அறிமுகப்படுத்தியது. இருப்பினும் மக்கள் மத்தியில் 10 ரூபாய் நாணயத்தின் நம்பகத்தன்மையை குறைக்கும் வகையில் வதந்திகள் பரவி வருகின்றன. அதனால் 10 ரூபாய் நாணயங்களை மளிகை கடைகள், வணிக வளாகங்கள் மற்றும் பேருந்துகளில் வாங்க மறுப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்போது வரையிலும் ஒரு சில பகுதிகளில் கடைகளில் 10 ரூபாய் நாணயம் வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் 10 ரூபாய் நாணயங்கள் பற்றிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் இது குறித்து வங்கி அதிகாரிகள் கூறுகையில், 10 ரூபாய் நாணயங்களை பற்றி முறையான விழிப்புணர்வு இருந்தும் மக்களிடையே நம்பகத்தன்மை குறைவாக உள்ளது. குறிப்பாக பேருந்து நடத்துனர், கடைக்காரர்கள் மற்றும் சில வங்கிகளில் 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுப்பதாக பொதுமக்கள் புகார் அளித்து வருகின்றனர். நடத்துனர்கள் 10 ரூபாய் நாணயங்களை வாங்குமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்த வேண்டும். இதற்கான அறிக்கைகளை பேருந்துகள் மற்றும் பொது இடங்களில் மக்களுக்கு தெரியும் வகையில் ஒட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கிகளில் 10 ரூபாய் நாணயங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்படும் என வங்கிகள் மற்றும் பொது இடங்களில் விளம்பரம் படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் 10 ரூபாய் நாணயம் மீதுள்ள வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.